மரவ நாட்டு மாணிக்கம், இந்திய திருநாட்டின் திருமுழுக்கு யோவான், எளிமையில் பண்டார குருக்கள், தமிழகத்தின் மதுரை மற்றும் சிவகங்கை மறை மாவட்டங்களின் பாதுகாவலர், தன்னை வாளால் வெட்டி கொலை செய்தவரையே தன் இறப்புக்கு பின்பு மனம் மாற்றி கிறிஸ்தவ நெறியை பின்பற்றச் செய்தவர். ஆம், இன்று நாம் காண இருக்கும் புனிதர் ஓரியூர் சிவந்த மண்ணிற்கு சொந்தக்காரர் புனித அருளானந்தர். யார் இந்த அருளானந்தர்? எதற்காக துறவு வாழ்வை அவர் தேர்ந்தெடுத்தார்? இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளில் பணியாற்றினார்? தான் வாழும் காலத்தில் புதுமைகளை நிகழ்த்தினாரா? வேத சாட்சியாக மறை சாட்சியாக வெட்டி கொல்லப்பட காரணம் என்ன? வெட்டப்பட்ட பொழுது அந்த இடத்தில் என்ன அற்புதம் நிகழ்ந்தது? வாருங்கள், இந்த வீடியோ வழியாக புனித அருளானந்தரோடு நாம் பயணிப்போம். புனித அருளானந்தர் 1647 ஆண்டு மார்ச் மாதம் முதல் தேதி போர்ச்சுக்கல் நாட்டின் லிஸ்பன் நகரில் பிறந்தவர். சல்வதோர் டி பிரிட்டோ மற்றும் டோனா பிரிட்டஸின் கடைசி குழந்தை. யோவான் ஹெக்டர் தி பிரிட்டோ என்ற திருமுழுக்கு பெயருடைய இவர் பிறந்த அன்று இனி பிழைக்க மாட்டார் என மருத்துவர்கள் கைவிரித்ததால் அன்றைய நாளிலேயே திருமுழுக்கு பெற்றார். ஆனால் குணமடைந்தார். தந்தை பிரேசிலில் ஆளுநராக பணியாற்றிய பொழுது கொலை செய்யப்பட்டதால் சிறு வயதிலிருந்தே தாயின் செல்லப்பிள்ளையாக வளர்ந்தவர். 9 வயது முதல் இளவரசன் பெத்ரோவின் தோழனாக அரண்மனையிலேயே வாசம் செய்தார். புனித அருளானந்தர் துறவியாக மாற காரணமான நிகழ்வு என்ன? 11 வயதில் அருளானந்தர் மீண்டும் நோயுற்றார். தன்னுடைய மகன் நல்லபடியாக சுகம் பெற்று எழுந்தால் இயேசு சபை துறவிகள் அணியும் அங்கியை ஓராண்டு அணியச் செய்வதாக அவருடைய தாய் புனித சபேரியாரிடம் வேண்டுதல் வைத்தார். அற்புதமாக பிரிட்டோ நலம் பெற்றார். ஓராண்டு துறவி போல வாழ்ந்த பிரிட்டோ அதன் பிறகும் அப்படியே வாழ நினைத்து இயேசு சபையில் சேர ஆவலை தன் தாயிடம் தெரிவித்தார். பாசத்தின் காரணமாக தாய் மறுத்தாலும் இவரின் பிடிவாதத்தால் பின்னர் சம்மதித்தார். இயேசு சபையில் சேர வேண்டாமே என்ற கோரிக்கையும் வைத்தார். ஆனாலும் தன்னுடைய விடாமுயற்சியால் அன்னையிடம் அனுமதி பெற்று 1662 ஆண்டு டிசம்பர் 17 இயேசு சபையில் சேர்ந்து பயிற்சிகள் பெற்று 1664 ஆண்டு முதல் வார்த்தைப்பாடு கொடுத்தார். எவோரா நகர் சென்று இலக்கியம் பயின்ற பிரிட்டோ மெய்யியல் மற்றும் இறையியல் கற்க கோயம்பரா சென்றார். அங்கே 7 ஆண்டுகள் படித்த பொழுது மதுரை மிஷனில் பணியாற்றிவிட்டு தாய்நாடு திரும்பிய பல்தசார் அவருடைய பயண அனுபவங்கள் மீது ஈர்ப்பு கொண்டார். புனித சவேரியார் போல தானும் இந்திய நாட்டிற்கு சென்று பணிபுரிய வேண்டும் என்று முடிவெடுத்தார். புனித அருளானந்தர் இந்திய திருநாட்டின் சின்ன சபேரியார் என அழைக்கப்பட காரணம் என்ன? கிபி 1673 ஆண்டு மார்ச் மாதம் 25 கப்பலில் இந்தியா நோக்கி புறப்பட்டார் புனித அருளானந்தர். பாய்மரக் கப்பல் என்பதால் நடுக்கடலில் வந்த பொழுது காற்று இன்றி கப்பல் அப்படியே நின்று போனது. வெயில் அதிகமாக அடித்ததால் இருந்த உணவுப் பொருளும் தண்ணீரும் கெட ஆரம்பித்தது. பலர் இறந்தார்கள். அப்பொழுது பிரிட்டோ எல்லாரையும் ஜெபிக்க அழைத்தார். இவர்களின் ஜெபத்தை இறைவன் கேட்க காற்று வீசியது. கப்பல் கோவா வந்தடைந்தது. தம்முடைய பெயரை அருளானந்தர் என மாற்றிக்கொண்டு செஞ்சி நாட்டைச் சேர்ந்த சிதம்பரத்துக்கு அருகிலிருந்த கொலை பணித்தளத்தில் பணியை ஆரம்பித்தார். தமது நடை, உடை, உணவு பழக்க வழக்கம் அனைத்திலும் எளியவர்களை தேடும் பண்டார குருக்கள் போலவே வாழ்ந்து வந்தார். தத்துவஞ்சேரி, சிறுகடம்பனூர், கூத்தூர், கரையாம்பட்டி, வடக்கன்குளம் பகுதிகளில் பணியாற்றிய பிறகு மதுரை மண்டலத்தின் தலைவராக அருளானந்தர் பொறுப்பேற்றார். அங்கிருந்தபடியே ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் நெல்லை மாவட்டத்தின் சிறு பகுதிகளை உள்ளடக்கிய மறவ நாட்டின் எல்லைப் பகுதிகளில் 1686 தன்னுடைய மறைபணியை ஆரம்பித்தார். இந்திய திருநாட்டின் கோவா வந்தடைந்து அங்கிருந்து தமிழகத்தின் கடைகோடு எல்லை வரை பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று நற்செய்தி போதித்து 1000கணக்கானோரை மனம் திருப்பியதால் இவர் சின்ன சவேரியார் என போற்றப்படுகிறார். முதல் முறையாக அருளானந்தர் எப்பொழுது கைது செய்யப்பட்டார்? மறவ தேச பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் சேதுபதிகள் என அழைக்கப்பட்டனர். சேதுபதியின் அமைச்சரவையில் இருந்தவர்தான் குமரப்ப பிள்ளை.
இவர் அருளானந்தர் ஏழைகளோடு வாழ்வது, அவர்களுக்கு நற்செய்தி போதிப்பது, சுகம் கொடுப்பது, பிள்ளைகளுக்கு நல்லறிவு ஊட்டுவது, இயேசுவை பற்றி போதிப்பது என அவர் செய்த எந்த பணியையும் விரும்பவில்லை. எப்படியாவது அவரை கொலை செய்துவிட வேண்டும் என தீர்மானித்து அவரை கைது செய்தார். வீரர்களை கொண்டு மிக கொடூரமாக அடித்தார். காரி துப்பினார். வெற்றிடம்போடு பாறையில் உருட்டினார். தலைகீழாக கட்டி கிணற்று நீருக்குள் அமிழ்த்தி எடுத்தார். கொலை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளிலும் தீவிரமாக ஈடுபட்டார். ஆனால் அதற்குள் சேதுபதியிடமிருந்து அழைப்பு வந்ததால் குமரப்ப பிள்ளை ராமநாதபுரம் சென்றார். அருளானந்தர் விடுதலை செய்யப்பட்டார். கிபி 1686 தாய்நாடு சென்ற அருளானந்தர் தம்முடைய தாயையும் நண்பரையும் 14 ஆண்டுகள் கழித்து பார்த்தார். மனம் மகிழ்ந்தார். அப்பொழுதும் அவரை மீண்டும் இந்தியா செல்ல விடாமல் அவர்கள் தடுத்தனர். ஆனாலும் அத்தனை தடைகளையும் மீறி மீண்டும் இந்தியா திரும்பினார். மறவ நாட்டின் உள்பகுதிக்கே வந்து தன்னுடைய பணியை ஆரம்பித்தார். புனித அருளானந்தர் தான் வாழும் காலத்தில் என்னென்ன புதுமைகளை நிகழ்த்தினார்? போர்ச்சுக்கல் என்னும் மண்ணுலகை விட மறவ நாடென்னும் விண்ணுலகையே விரும்புகிறேன் என தன் தாயிடம் ஒழிந்து இந்தியா வந்த புனித அருளானந்தர் கண் பாதிப்புக்கு உள்ளாகியிருந்த சிலுவை நாயக்கரை குணமாக்கினார். அதன் பிறகு சிலுவை நாயக்கர் அவரின் சீடராகவே மாறிப்போனார். சேதுபதியின் கீழிருந்த சிற்றரசர்கள் ஒருவர்தான் தடியத்தேவர். அவருக்கு 5 மனைவிகள். அவர் கொடிய நோயிற்றார். என்ன செய்தும் குணமாகவில்லை. எனவே அருளானந்தரிடம் ஆள் அனுப்பினார். அருளானந்தர் தம் சீடரான சிலுவை நாயக்கரை அனுப்பி ஜெபம் செய்ய சொன்னார். அதன் பிறகு நலமடைய ஆரம்பித்தார் தடியத்தேவர். முற்றிலும் குணமானார். கிறிஸ்தவ மறையில் சேர விரும்பினார். அதற்கு தடையாக இருந்த 4 மனைவியரை விலக்கிவிட்டு முதல் மனைவியை மட்டும் வைத்துக் கொள்ள அருளானந்தர் கூற அதற்கு சம்மதித்து அதன்படியே செய்தார். 5வது மனைவி கடலாயி மன்னர் சேதுபதியின் தங்கை மகள். எனவே பிரச்சனை பெரிதானது. வெகுண்டெழுந்த அரசன் அருளானந்தருக்கு மரண தண்டனை விதித்தான். புனித அருளானந்தர் எப்பொழுது எங்கு மறைசாட்சியாக கொல்லப்பட்டார்? மன்னரின் உத்தரவால் கைது செய்யப்பட்ட அருளானந்தர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார். இவர் சிறையில் இருக்கும் பொழுது இவரால் புதுமைகள் பெற்ற கனகப்பன் என்பவரும் குணமடைந்த தடியத்தேவரும் அவரை காப்பாற்ற முன்வந்தனர். ஆனால் அனைவரையும் அருளானந்தர் தடுத்துவிட்டார். மறைசாட்சியாக மணிமுடி பெற ஆவல் கொண்டார். அவரை ஓரியூர் மணல் திட்டுக்கு இழுத்து கொண்டு வந்தார்கள். இந்த ஓரியூர் யாத்திரை அருளானந்தரின் மரண யாத்திரை என்றுதான் அழைக்கப்படுகிறது. தான் சிறையில் இருக்கும் பொழுது கரித்தண்ணீரில் வைக்கோலை தொட்டு தம்முடைய சபை தலைவர்களுக்கு கடிதம் ஒன்று எழுதினார். அது இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஓரியூர் மணல் திட்டு அருகே கிபி 1693 பிப்ரவரி 4 தலை வெட்டி கொலை செய்யப்பட்டார். தலை வெட்டப்பட்டு உடல் கழுமரத்தில் கட்டி தொங்கவிடப்பட்டது. என்ன அற்புதம்! தலை வெட்டப்பட்ட இடத்தில் இரத்தம் பரவி அந்த இடமே சிவந்த மண்ணாக மாறியது. 1000 மக்களை கிறிஸ்தவர்களாக மனம் மாறச் செய்தது. இன்றும் திருப்பயணிகள் இந்த சிவந்த மண்ணை நம்பிக்கையோடு எடுத்துச் சென்று புனிதருடைய அருளால் நோயிலிருந்து குணமடைகிறார்கள். அவருடைய இரத்தம் எத்தனையோ பேரின் கிறிஸ்தவ வாழ்விற்கு வித்தாக அமைந்து போனது. புனித அருளானந்தர் இந்திய திருநாட்டின் திருமுழுக்கு யோவான் என ஏன் அழைக்கப்படுகிறார்? எப்பொழுது திரு அவையால் புனிதராக உயர்த்தப்பட்டார்? புனித திருமுழுக்கு யோவான் அரசன் ஏரோதின் தவறான திருமண வாழ்வை சுட்டிக்காட்டியதால் அவன் மனைவி ஏரோதியாளால் மஞ்சம் தீர்க்கப்பட்டார். அதேபோல புனித அருளானந்தர் தடியத்தேவரின் தவறான திருமண வாழ்வை சுட்டிக்காட்டியதால் அவருடைய மனைவி கடலாயியால் வஞ்சம் தீர்க்கப்பட்டார். இருவரும் வாளால் தலைவெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். எனவேதான் புனித அருளானந்தர் இந்திய திருநாட்டின் திருமுழுக்கு யோவான் என போற்றப்படுகிறார். திருத்தந்தை 9வது பத்திநாதர் கிபி 1853 August 21 அருளானந்தரை அருளாளராக அறிவித்தார். திருத்தந்தை 12வது பத்திநாதர் கிபி 1947 June 22 புனித அருளானந்தரை புனிதராக உயர்த்தினார்.